ஞான அறிவியல் நூல் வியாழ மாலை இது முதல் சங்கத்துல இறுதியில தோன்றிய ஒரு நூல். இன்னைக்கு ஒரு 7000 6000 7000 ஆண்டு நாம அதோட எல்லையை சொல்லலாம். இந்த வேதத்துக்கு முன்னே நூல் இருக்கு தமிழ்ல. அடுத்தது தமிழில சமஸ்கிருதத்துல நாலு வேதத்துக்கு நாலு பேர் இருக்குல்ல, ரிக்கு யஜுர் சாமம் அதர்வணம்னு. இந்த நாலு பேருக்கு மூலமா இருக்கிற வேர்ச்சொல்லே தமிழ் சொற்கள். இதை பாவாணர் காட்டினாரு, மரணியடிகள் காட்டினாரு. வேதாசலம் என்ற தன்னுடைய பெயரை வேதம் அசலம் வேதம் என்கிறது வடமொழி சொன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை அந்த சூழ்நிலையில ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததுனால சும்மா கண்மூடித்தனமா வாதுக்கு வம்புக்கு மரணியடிகள் மல்லுக்கு நிற்காமல் சரி இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கு பதில வேற சொல்லி இல்லையா இருக்க மறை என்று சொல்லிருக்க. அசலம்னு என்ன? மலை மறை மலை மறைமலை தன் பேரை அவர் தமிழ் படுத்திக் கொண்டார். மாற்றல தமிழ் படுத்திக் கொண்டார். அப்படி தமிழ் படுத்திக் கொண்ட அவரே தான் பின்னால கண்டுபிடிக்கிறார் வேதம் என்கிறதும் தமிழ் சொல்லுதான் அவரே நிறுவிட்டு போயிட்டார். ஆக மறை என்பதும் வேதம் என்பது ரெண்டு சொல்லுமே தமிழ் சொல்லுதான். இதை உருவாக்கியதுனா தமிழ் மறைகள் தமிழ் நான்மறைகள் என்பவை வேற. அதனாலதான் திருவள்ளுவரை பத்தி கொண்டாடும் பொழுது நம்ம பாவேந்தர் சொல்வார் தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா அப்படின்னு. துன்ப நேரிகையில் யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா என்ற பாட்டுல இப்ப தமிழ் இனத்துக்கு துன்பம் தான் எங்கவே பார்க்கணும் சொல்லிட்டாரு பாவேந்தர். இறந்த தமிழ் மறை நான்கு பிறந்தது என்று நீ வா அத உணர்ந்து பார் அப்படின்னு தமிழ் எனக்கு சொல்ற தெரிஞ்சுக்கொள்ளு அப்படிங்கிறார். இறந்த தமிழ் நான் மறைன் அப்படின்னா ஏன் அது இறந்து போச்சு ஏன் மறைஞ்சு போச்சு அதனுடைய வடிவமா மீண்டும் திருக்குறள் வந்து விட்டது. இப்படி வரலாற்று எல்லாம் இன்னைக்கு நாம் பேசுற இந்த இந்த பார்வை கண்ணோட்டங்கள் எல்லாம் எங்கே இருந்து வேறுபிடித்து வந்திருக்கிறது என்று சொன்னால் வள்ளலாருக்கு பிறகு மறைமலை அடிகள் என்கின்ற இந்த தூய தமிழ் திருஞானியினுடைய பேரறிவில் இருந்து உதித்து நமக்கு எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர் வேறு தமிழ் வேறே கிடையாது. ஆனா மறைமலை அடிகளை எந்த பள்ளிக்கூடத்திலையும் அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறான். செய்தித்தாள தப்பி தேவை எப்பயாச்சும் வருது. வைரமுத்து பிறந்த நாளுக்கு வானொலியில ஒப்பாரி வைக்கிறான். என்ன வைரமுத்து நீ இந்த அதுக்கு மாத்தி மாத்தி ஆடுறாள். நீ உனக்கு கற்புக்கும் இந்த பேராண்மைக்கும் வித்தியாசம் தெரியாது. பாட்டு எழுதுறா இந்த மாதிரி காட்சினா உடனே எழுதுற கற்பா அது கருப்பா சிவப்பா பெண்ணே அது உனக்கா எனக்கா என்ன கேள்வி கேக்குற நீ அது கற்பா சிவப்பன்னு எனக்கு தெரியாதுன்னு வேற விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆள் போய் கற்பவத்திக்கு கேட்கும் போது விலை மாத சூழ்நிலையில எப்படியோ ஒரு பெண்ணை சிக்கிட்டா அவளுக்கு வேற வகையில் ஆறுதல் எதுக்கோ வழி சொல்லு பாட்டு எழுதுறா பேராண்மை என்று பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று திருவள்ளுவர் கொடுத்திருக்காருப்பா. அந்த பக்கம் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணின் திண்மை உண்டாக பெருன்னு சொல்லியிருக்காருயா. நீ பெண்மைக்கு ரொம்ப ஒப்பாது வைக்கீங்களே பெண்ணையும் பெண்ணும் பொம்பளைகளே வந்து மோசமா போயிட்டாங்க. அவங்க தங்களை பத்தி தாங்க எல்லாம் காட்டுறாங்க. முன்ன ஆம்பளை சொன்னா கோச்சிக்கிட்டாங்க. இப்ப அவங்களே அவங்கள பத்தி எழுதுறாங்க கதைகள். இந்த சின்ன பொண்ணுங்களை ரொம்ப எழுத ஆரம்பிச்சிருச்சு அப்படி தமிழ்நாட்டுல. நம்ம நாட்டு பிள்ளைங்களும் இப்ப கெட்டு போயிட்டு இருக்கு. பல்கலைக்கழகத்துல ஐயா சொன்னாங்க இந்த நிலையில கற்பு இதெல்லாம் சொல்லி சொல்லுகின்ற இந்த சூழ்நிலையில தமிழ் என்ன தமிழ் நெறி என்ன தமிழர் வாழ்வு என்ன என்பதெல்லாம் மரபணடிகள் மொழி தூய்மைக்கு மட்டும் பேச முடியல. கேக்குறான் ஏயா சமஸ்கிருதம் வேண்டாம் சமஸ்கிருதம் இல்லாமலே சொல்லிட்டாரு காலத்து வேலை தனித்து இயங்கும் தமிழ் பிற மொழி உதவியே தேவையில்லை. நீ அதை திரும்ப பெருசா பேசுற தோருக்கு தமிழ் இதுக்கெல்லாம் தமிழ் உன் பேரே மாத்திட்ட பிள்ளைங்களுக்கு பேரை மாத்திட்ட வீட்டுக்கு பேரை மாத்திட்ட நீ உருவாக்கின இயக்கத்துக்கு பேர் மாத்திட்ட ஏற்கனவே எழுதின புத்தகத்துல இருந்த வடமொழி சொல்லலாம் கழித்து விட்டு மறுபடியும் அதுக்கு நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கிற ஞானசாகரம் நீ நடத்தின பத்திரிக்கை அந்த பத்திரிகைக்கு வந்து அறிவு கடல் பேர் மாத்திக்கிட்டீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ வாழ்ற நெறி நீ பாடுற தேவார திருவாசக சமஸ்கிருதம் இல்லையா அப்படின்னு எங்க யாருக்கு சமஸ்கிருதம் அப்படின்னு இதை யார வேணா கேட்டு இருந்தா பரவாயில்ல. பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரு இப்ப கேக்குறாரு ஒரு அவையில ஒரு சைவ சித்தாந்த மாநாடு அடிகள் பேசுறாரு தமிழும் சைவமா பொழியுது கிடந்து அப்படி பொழிகிற அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தமிழை இப்படி நாம தூய்மையா அப்படி பேண வேண்டும் அத கருத்தா இருக்க வேண்டும் நாம இன்னைக்கு தவறினோம் என்றால் இனி தமிழ் இருக்காது இன்னொரு திராவிட மொழி உருவாக்கி விடும் இந்தியா முழுவதும்
குமரி முதல் இமயம் வரைக்கும் ஒரே முடி. இமயம் முதல் குமரி முறை குமரி வரை ஒரு முடி வைத்து உலகாண்ட சேரலாதன் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லுவார். சிலப்பதிகாரம் பிறந்த சேரநாடு அந்த நிலையில 60 விடுக்காடு வடமொழி ஆதிக்கத்துக்கு வந்ததுனால 40 விடுக்காடு தமிழ் நறுங்கியதுனால புதிய வடிவம் அடைந்து விட்டது. அதே போல அங்கே ஆந்திரத்துல அதே போல கன்னடத்துல இன்னைக்கு தண்ணி கொடுக்கிற வரைக்கும் சண்டை ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இயற்கை கொடுத்து மத்த பாட்டெல்லாம் பாடுறானுங்க, இவனும் அவனும் ஒரே கடவுளை கும்பிடுறான், ரெண்டு பேரும் ஒரே மதங்கிறான், இந்தியன் சொல்லிக்கிறான் வேற வெக்கம் இல்லாம எல்லாம் சொல்லிட்டு கடைசி பார்த்து தண்ணி நீ குடிக்க கூடாது. எங்க ஊர்ல ரொம்ப நேர்ந்து போச்சுன்னா திறந்து விட்டுரும், நீ வெள்ளத்துல இப்படியாவது காய்ட்டுக்கும், நீ என்ன ஆனாலும் நாசமானாலும் கவலை இல்லை, உன் பயிர் அழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரியான மனப்பான்மைகள் ஒரு அதாவது சொல்ற உளமாற உணர்ந்த நிலையில கிடையாது. இப்படி மொழி மாறுகின்ற சூழ்நிலையில எல்லா இந்திய மொழிகளிலும் அடித்தளமா தமிழ் இருந்தது என்ற இந்த வரலாற்ற கால்டுவெல்லுக்கு பிறகு மீண்டும் எடுத்து சொன்னவர், வேர்ச்சொல் ஆராய்ச்சிகள் வழியா எடுத்து காட்டினவர், வடமொழி வேதங்களை அடிப்படை வேதம் வேதன அந்த வேதத்தை அக்குவர ஆணிவர ஆராய்ந்து எடுத்தவர் மறைமுக அடிகளார். அது செய்வதற்கு என்ன நடவடிக்கை நடந்திருக்கு அப்படின்னா, அவர் வாழ்க்கையில சில பணிகளை நான் சொல்றேன். தமிழ் இலக்கியங்களின் கால எல்லை வரையறுத்தல் சொன்னீங்களா, கரிகாலனுடைய காலம் இந்த காலம். ஏன் கரிகாலன் அவன் மேல பாடப்பட்டது அந்த பட்டினப்பாலை அது என்ன நூற்றாண்டுல பாடினது, உருத்திரங்கண்ணன் பாடினார் என்ன நிலையில பாடப்பட்டது, அருட்பா மருட்பா அப்படின்ற ஒரு கதை அல்ல, அருட்பா அருட்பாவே தான் என்று அவரு அதை நிறுவியிருக்கிறார். அடுத்தது சிவநெறி தெளிவு, அடுத்தது தமிழ் மீட்பு, தமிழ் சமய மீட்பு, தமிழ் தமிழர் வரலாற்று மீட்பு, அதுக்கடுத்து புதுச்சொல், அப்புறம் பொதுச்சொல், அதுக்கப்புறம் கலை சொல் ஆக்கம், அதுக்கு விளக்கம், அதுக்கு மேல எல்லாம் வேர்ச்சொல் ஆய்வு விளக்கம், அதுக்கு மேல எல்லாம் செஞ்சிட்டீங்களே பாடநூல். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, இப்ப கூட காமராஜர் ஆட்சி கொண்டாந்துறேன், காமராஜர் ஆட்சி கொண்டாந்து எல்லாம் காமராஜரை வச்சுட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். காமராஜர் யாரு, அவர் எந்த வகையில கொண்டாடணும், அவர் ஒரு இனச்சான்றோர், தமிழ் இனத்துக்கு பாடுபட்ட இனச்சான்றோர், அவர் மொழி சான்றோர் அல்ல. காமராஜர்கிட்ட போய் தமிழை பத்தி கருத்து கேட்க கூடாது, தப்பு. மரபில் அடிக்கிறது போயிட்டு அரசியலை கேட்க கூடாது. அண்ணா கிட்ட கேளுங்க, பெரியார்கிட்ட கேளுங்க, காமராஜர்கிட்ட கேளுங்க, அந்த காலகட்டத்தை நான் சொல்லுகின்றேன், அது சரியாக இருக்கும். மரபில் அடிக்கிறது போய் அரசியலை கேட்க கூடாது. பொது இந்திய அரசியலுக்கு அவர் சொல்லிட்டாரு, தமிழுக்கே நூல் சின்ன வாயான கூப்பிட்டாக்க முடியாது, இறைவனை பாடுற வாயால இந்த மனுஷனை பாட மாட்டேன் வரமாட்டேன் அப்படிங்கறது போல மறுத்து சொன்னார்கள் அவங்க காட்டினார்கள். எனவே அவர் அந்த நிலைமையில பள்ளியில பாடநூல், இன்னைக்கு மலேசியால பாடநூல் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி பாடநூல் எழுதுற நிலைமை வந்த போது அவர் என்ன செய்யறாரு, சிறுவருக்கான செந்தமிழ் இளையர்க்கான இந்தமிழ் என்று ஐயா குறிப்பிட்டார்கள், அந்த நூல்கள்லாம் வருது. பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு போறாரு, பழந்தமிழர் வாழ்வை, அந்த மரபு வாழை வாழையடி வாழின அந்த வாழ்வு நெறிகளை அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே செய்திகளை திரட்டுறாரு. பிறகு நடப்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை திரட்டி கொடுக்குறாங்க. அமைச்சிட்டு ஒரு காடு, காடு பத்தி எழுதுறாரு. காடுனா என்ன, காட்டுக்கு என்னென்ன பேர் இருக்கு, இரும்பு அப்படின்னா அது வந்து ஒரு சிறு காடு அப்படின்னா, முதை ரொம்ப பழைய காடு, காட்டுல கூட புது காடு பழக்காடு பழைய காடு இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து நம்ம சில இதாக பேர் நினைக்கலாம், அதுக்கு முதைன்னு பேரு அதை எழுதுறாரு. இப்படி காட்டுக்கு கான் இருக்கு, நிறைய பேர் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு எடுத்து எடுத்து விளக்கு சொல்றாரு. எழுதுறப்பற அதை படிக்கிற பிள்ளைங்க அவன் தமிழ் தெரிஞ்சுக்குவானா இல்ல வேற மொழி தெரிஞ்சுக்குவானா, தமிழ் சொல் வளம் உண்டாகுமா உண்டாகாது அவன் இடத்துல, அதை கற்பித்து அன்றைக்கு அந்த பழைதான் கியாப்பே விஸ்வநாதம் சொல்ற முத்தமிழ் காவலர்ல இருந்து மற்ற அறிஞர்கள் எல்லாம் இலக்குவனார்ல இருந்து எல்லாரும் வந்து இந்த நூல்கள் இந்த காலகட்டத்தில் படிச்சு உருவான அறிஞர்கள் தான். ஆக மரமேலடிகள் அவர் மட்டும் இல்ல, அவர் தனி ஒருவர் அல்ல, அவர் ஒரு தனி பேர் இயக்கம், முழு தமிழ் இயக்கம். பெரியார் உட்பட பெரியார் வந்து தன்மானத்தின் அடிப்படையில மனிதநேயத்தின் அடிப்படையில உள்ள ஒரு சிந்தனையாளர், ஒரு இன பெரும் தலைவர், அவருடைய பணி அப்படி. ஆனா அவர் பார்த்ததெல்லாம் பகிர்ந்து தமிழ் புலவன்ற பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா எவங்ககிட்ட தன்மானம் இல்லாத பார்த்தோம்னா அவர் மதிக்க மாட்டேன்ட்டார், காட்டு மிராண்டி மொழின்ட்டார். இது எவனுக்கு இந்த மொழி இவனுக்கு மானத்தையே கொடுக்க காணுமே.